ஏஞ்சல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த மெய்ப்பனின் மன்னா என்ற தொடரின் மூலமாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். I greet and bless all the Angel TV viewers in the matchless name of our Lord Jesus Christ through the program Shepherd's Manna. சபையை தேவன் எப்படி பார்க்கிறார், எவ்வளவு அழகாய் பார்க்கிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். We are meditating as how the Lord God looks at the church, as how beautifully he looks at it. என் அன்பு போதகர்களே, என் அன்பு விசுவாசிகளே, My dear pastors and believers, இது உங்களுக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைந்திருக்கிறது. This has become an excellent teaching for you. காரணம், இது கடைசி காலம். Because these are the last days. இந்த கடைசி காலத்தில் அநேக தேவ சபைக்கு வருவதை அலட்சியம் பண்ணுகிறார்கள். Many are showing negligence in coming to the church in the last days. தேவ சபை என்றால் என்ன? What is the church of God? இந்த சபை யாரால் உருவாக்கப்பட்டது? By whom this was formed by? இந்த சபையின் தலைவர் யார்? Who is the head of this church? இந்த சபையிலே போதகர்களை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்? How he has appointed pastors in the church? போதகர்கள் எப்படி இருக்க வேண்டும்? How pastors should be? விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும்? How believers should be? சபைக்கு வருவதால் உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன? What are the blessings by coming to the church? சபை எப்படி ஜெயம் கொள்கிறது? How the church gets victory? சபையை தாக்க வருகிற பொல்லாத ஆவிகள் எது? What is the wicked demon coming to attack the church? அதை எப்படி முறியடிக்க வேண்டும்? How to overcome it? இவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாய் நாம் பார்த்து வருகிறோம். We are looking each and every one of it. ஆகவே உங்கள் வாழ்க்கையும் செழிப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறது. So your life is also getting prosperous. இப்பொழுதும் நாம் வாசஸ்தலத்தின் அழகு என்பதை பார்க்கிறோம். Even now we are meditating about the beauty of the dwelling. தேவ சபையை ஒரு வாசஸ்தலமாய் தேவன் பார்க்கிறார். God looks at the church as a dwelling place. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை என்று வேதம் சொல்லுகிறது. Bible says Jacob your tent and Israel your dwelling, how lovely it is. எண்ணாகமம் 24 அதிகாரம் 5வது வசனம் அப்படி சொல்லுகிறது. Numbers chapter 24 and verse 5 says like that. இதே ரெண்டு அழகிய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். We see two beautiful words here. யாக்கோபின் கூடாரம், tent of Jacob, இஸ்ரவேலின் வாசஸ்தலம், dwellings of Israel. கூடாரம் என்பது தனிப்பட்ட மனிதனுக்கு, tent is for an individual person. வாசஸ்தலம் என்பது ஒரு கூட்டத்திற்கு, dwellings is for a group of people. சபையில் இருக்கிற என் அன்பு போதகரே, my dear pastor who is in the church, சபையில் இருக்கக்கூடிய என் அன்பு விசுவாசிகளே, dear believers who are in the church, இந்த கூடாரம் என்பது தேவன் எதை சொல்லுகிறார்? About this tent, what God says for? 2 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. 2 Peter chapter 1 and verse 13 says, நம்முடைய சரீரமே கூடாரம் என்று சொல்லுகிறது. It says our body is the tent. நம்முடைய சரீரத்தில் 3 காரியங்கள் உண்டு. There are 3 things in our body. 1 ஆவி, 2வது ஆத்மா, 3வது சரீரம். It is first the soul, second the spirit, next one is the body. 3க்கும் அருமையான வஸ்திரங்கள் உண்டு. All the three has beautiful garments. நாம் இதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வஸ்திரங்களை பார்த்து வருகிறோம். We are meditating about the spiritual garments of it. இந்த வஸ்திரம் எப்படிப்பட்டது? What kind this garment is? இரட்சிப்பின் வஸ்திரம், garment of salvation. துதியின் வஸ்திரம், garment of praise. வாசனையின் வஸ்திரம், garment of fragrance. அலங்கார வஸ்திரம், beautiful garment. மணவாட்டியின் வஸ்திரம், garment of the bride. கல்யாண வஸ்திரம், garment of marriage. ராஜரீக வஸ்திரம், royal apparel. என்று பல வகையான வஸ்திரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given many kinds of garments like this. இந்த வஸ்திரங்களுக்கு உண்டான ஆபத்துக்கள் என்ன? What are the dangers for this garment? இவைகளில் ஒரு சிலவற்றை பார்த்து விட்டோம். We have seen few of it. முதலாவது, நம்முடைய வஸ்திரம் கறைப்பட்டு விடக் கூடாது. First our garment should not get spotted. கறைப்படுத்தக்கூடியது எது என்றெல்லாம் பார்த்து விட்டோம். We have also seen what are the things comes to spot the garment. இரண்டாவது, வஸ்திரத்தில் சுருக்கம் இருக்க கூடாது. Secondly there should not be any shrinks in the garment. நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரம் நன்றாக இருக்க வேண்டும். Our spiritual garment should be neat. நீட்டாக இருக்க வேண்டும். It should be neat. அவைகளில் ஒரு சுருக்கமும் இருக்க கூடாது. There should not be any shrinks in it. இதைத்தான் தேவன் பவுலடிகளார் மூலமாய் சொல்லுகிறார். This is what God says through Apostle Paul. கறை திரை இருக்க கூடாது. There should not be any spot or wrinkle. திரை என்றால் சுருக்கம் என்று பார்த்தோம். We saw wrinkles as shrink. மூன்றாவது, வஸ்திரம் கிழிந்து போக கூடாது. Thirdly, garment should not get torn. இதைத்தான் நாம் வஸ்திரம் கிழிந்து போகுதல் என்றால் ஊழியத்தை இழந்து போகுதல் என்று பார்த்தோம். We saw the turning of the garment
garment means losing of the ministry. இப்பொழுது வஸ்திரம் விலகுதல் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். Now we are going to see the garment moving away from its place. இதுவும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆபத்தானது. This is also a danger for a spiritual person. வஸ்திரம் விலக கூடாது. Garment should not be moved away. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். Let us see what Bible says about this. ஆதியாகமம் 9 அதிகாரம் 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. Listen to me reading from Genesis chapter 9 verses 20 and 21. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். And Noah began to be a farmer and he planted a vineyard. Then he drank of the wine and was drunk and became uncovered in his tent. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். Noah began to become a farmer and planted a vineyard. திராட்சை தோட்டம் என்பது தேவ சபையை குறிக்கும். Vineyard represents the church of God. நீங்களும் நானும் ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறோம். You and I are planting a vineyard. வேத வசனத்தை கொண்டு தேவ சபையிலே ஜனங்களை நாம் திராட்சை தோட்டமாய் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். By the word of God we are making the believers as to be a vineyard and we are blessing them through it. நோவா பயிரிடுகிறவனானான். Noah began to be a farmer. ஒரு போதகர் என்பவர் பயிரிடுகிறவர். A pastor is the one who plants. பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். Paul planted and Apollo watered it. விளையச் செய்தது கர்த்தர் அல்லவா? It is the God who made it to grow. ஆகவே நாம் எப்படி பயிரிடுகிறோம்? So how are we planting? அந்த நிலம் எப்படிப்பட்டது? What kind of land it is? கடினமான நிலமா? Is it a hard land? அல்லது முள்ளுள்ள இடமா? Or is the place of thorns? கற்பாறையான இடமா? Is that a rocky place? அல்லது ஒரு பயனற்ற நிலமா? Or is it a useless land? நல்ல நிலமா? Is it a fertile land? நிலத்தை முதலாவது நீங்கள் சோதித்து பாருங்க. First you test the land and see. அதை நன்றாக உழுங்க. You plow it well. முதலாவது கடினமான இருதயத்தில் நாம் விதைக்க முடியாது. First we cannot sow it in a hard heart. ஆகவே ஜனங்களுடைய இருதயம் உழப்பட வேண்டும். So the heart of the people should be plowed. அடுத்து நீர் பாய்ச்சுங்க. Secondly water it. இந்த நோவாவை பாருங்க. Look at this Noah. இவன் திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறவனாய் மாறினான். He began to be a farmer to be planting. ஆகவே நன்கு போதகரே. So my dear pastor. என் அன்பு விசுவாசிகளே. My dear believer. என் அன்பு மூப்பர்களே. My dear elders. நாம் ஒரு நல்ல சபையை நடத்தி கொண்டு வருகிறோம். We are conducting a good church. அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். It is a great blessing to us. இவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டான். He drank the wine and became drunk. வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். Because of the drunk he laid uncovered. இந்த இடத்தில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது பாருங்க. See how terribly it is written there. நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவர் தான். Noah was the one who walked with God. தேவனோடு உலாவுகிறவர் தான் பாருங்கள். See he is the one who walked with God. ஆனாலும் கூட திராட்சை ரசம் குடித்து வெறி கொண்டான். But still he drank the wine and became drunk. வஸ்திரம் விலகுவதற்கு காரணம் வெறி கொள்ளுதல். For the reason the garment to be moved is because of the drunk. நாம் வெறி கொள்ளுகிறோமா? Are we becoming drunk? வெறி கொள்ளுதல் என்றால் என்ன? What is the meaning to become drunk? தேவையில்லாத காரியங்களுக்கு கோபம் வருதல். It is to become angry for unwanted things. கோபம் கொண்டு வெறி கொள்ளுதல். Because of the anger to become drunk. அப்படி வெறி கொண்டால் வஸ்திரம் விலகி படுத்திருப்பதற்கு சமானம். If to be drunk like this it is to be laid uncovered. தேவ சபையிலே நிதானம் அவசியம். In the church of God you need to be in slow in heart. நம்முடைய சபையிலே பல பிரச்சனைகள் வரலாம். Many problems may come in our church. நம்முடைய சபையில் எதிர்ப்புகள் வரலாம். Many oppositions may come in our church. மற்றவர்கள் வந்து நம் சபையில் இருக்க ஜனங்களை திருடி கொண்டு போகலாம். Others may come and steal away the people from our church. அவைகளை கோபத்தோடு கூட நடத்தாதிருங்கள். Do not handle them with anger. நீங்கள் அதை எப்படி கையாளுகிறீர்கள்? How are you handling it? நாம் அந்த பிரச்சனையை எப்படியாய் சால்வ் பண்ணுகிறோம்? How are we solving that problem? நிதானம் அவசியம். We need to be slow. ஞானம் நிதானத்தை கொடுக்கும். The wisdom gives slow to heart. ஆகவே நிதானமாய் காரியத்தை செய்யுங்கள். So soberly do your thing. அது உங்கள் ஆவிக்கு நல்லது. It is good for your spirit. உங்கள் மனதிற்கு நல்லது. It is also good for your heart. உங்கள் சரீரத்திற்கு நல்லது. Also good for your body. நோவா திராட்சை ரசம் குடித்ததனால் வெறி கொண்டான்.
Because Noah drank the wine, he became drunk. In the very kollum bolu enna nadakkiradhu paarungal. See what things happens because of the drunk. 1 Samuel 25:36 naan vaasikkiren kelunga. Listen to me reading from 1 Samuel chapter 25 verse 36. அபிகாயில் நாபால் இடத்திலே வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் கழித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆதலால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. Then Abigail went to Nabal, and there he was holding a feast in his house like the feast of a king. And Nabal's heart was merry within him, for he was very drunk. Therefore, she told him nothing, little or much, until morning light. Even kudithu verithirundan paarunga. See, he has drank and become drunk. Indha verithirundadala nadandhathu enna? What happened because of the drunk? Thanakku udavi seidhavaney verithaan. He hated the one who helped him. David, Nabaludaiya aadugal avanudaiya udaimigalukkellam paadhugaavalai irundargal. David and his people were a great protection to Nabal's things and his sheep. ஆனால் அவர் நல்ல விருந்து செய்து கொண்டிருந்த காலத்திலே நாபால் நன்றாய் இருக்கும் பொழுது தாவீது தனக்கு கஷ்டம் ஏற்பட்ட காலத்திலே தாவீது உதவிக்காக வருகிறார். When Nabal was holding a very good feast, David comes to get a help from him. தாவீது அனுப்பின ஆட்களை வெறுத்து அவர்களை துரத்தி விடுகிறார். But he is hating the people of David who came to him and cast them out. வெறி எப்படி பண்ணுகிறது பாருங்க. See what the drunkenness did to him. தனக்கு உதவி செய்தவர்களை வெறுக்க வைக்கிறது. It is making him to hate the people who helped him. எத்தனை பயங்கரமான காரியம். What a terrible thing it is. காரணம் வேதம் சொல்லுகிறது. Because the Bible says. இந்த நாபால் முரடனும் துராகிரதனும். This Nabal was a harsh and an evil doer. ஆகவே தாவீதுக்கு ஆவிக்குரிய வைராக்கியம் வந்தது. So this David got spiritual zeal. அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened at that time? தாவீது நாபாலுக்கு உண்டான காரியங்களை எல்லாம் அழித்து விடும்படி வருகிறார். David comes to destroy everything belong to Nabal. ஆனால் நாபாலுடைய மனைவியாகிய புத்தியுள்ள ஸ்திரீ வருகிறார். But the Nabal's wife Abigail, the wise woman, comes. தாவீதின் பாதத்தில் விழுகிறார். She falls down at the feet of David. ஐயா மன்னியும் என்று கேட்கிறார். She is asking, sir, forgive me. ஆகவே தாவீது மன மறங்குகிறார். So David moved with that. ஆனால் தேவன் செய்ததை பாருங்கள். But see what God did. தேவன் நாபாலை வாதித்தார். God afflicted Nabal. 10 நாட்களில் அவன் மரித்து போனான். In 10 days he was dead. வெறி ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. This drunkenness gets death to a person. ஒரு குறிப்பிட்ட ஊர் ஒன்று இருந்தது. There was a particular town. அந்த ஊரிலே ஒரு பெரிய பணக்காரன் ஒருவர் இருந்தார். There was a rich man in the town. அவருக்கு ஏராளமான நிலம். He had lot of land. நன்றாய் விளைந்திருந்தது. It was very well grown. அப்பொழுது அந்த விளைச்சலின் அறுவடை நடந்து கொண்டிருந்தது. At the time they were reaping the harvest. அந்த அறுவடையை பார்க்கும்படி போயிருந்தார். He has gone there to see the harvest. வேலையாட்கள் சற்று ஒழுங்காய் செய்யவில்லை. The workers didn't do the work properly. அதிக வெயிலாய் இருந்தபடியினால் சற்று இளைப்பாறும்படி அவர்கள் போய் மரத்தின் நிழலிலே அமர்ந்திருந்தார்கள். Because of the hot sun they were under the tree to take some rest. இந்த land owner-க்கு கோபம் வந்தது. But this master of the land got angry. அவர் சத்தம் போட்டு திட்ட ஆரம்பித்தார். He started to shout and scold at them. அந்த கோபமே அவருக்கு வெறியாய் மாறியது. His anger became a drunk to them. நடந்தது என்ன தெரியுமா? Do you know what happened? அதிக கோபத்தோடு கூட கத்தினார். He shouted with lot of anger. கத்தினதில் அவருக்கு மாரடைப்பு உண்டானது. Because he was shouting he got heart attack there. அந்த இடத்திலேயே அவர் மரித்து போனார். In the same place he was pathetically died. எத்தனை பரிதாபம் பாருங்கள். See how pathetic it is. வெறி கொள்வதனால் வருகிற இழப்பை பாருங்கள். See the loss came because of the drunk. ஆகவே வெறியை விடுவோம். So let us leave the drunkenness. இன்னும் வேதத்தை வாசித்து பாருங்கள். Also read the Bible. யோபுவின் புத்தகம் 12 அதிகாரம் 24-25 வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். Listen to me reading from Job chapter 12 verses 24 and 25. அவர் பூமியில் உள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத அந்தகாரத்திலே அலைய பண்ணுகிறார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே நடந்து திரிகிறார்கள். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி திரிய பண்ணுகிறார். He takes away the understanding of the chiefs of the people of the earth and makes them wander in a pathless wilderness. They grope in the dark without light. And he makes them stagger like a drunken man.
வெறித்தவனை போல தடுமாறி தெரிகிறார்கள். They are staggering like a drunken man. ஒரு ஆவிக்குரிய மனிதன் வெறி கொண்டால் அவனுக்கு தடுமாற்றம் உண்டாகும். If a spiritual person becomes drunk, he will stumble. தேவ சபையிலே தெளிவு இருக்க வேண்டும். In the church of God, you need clearness. என் அன்பு போதகர்களே, தெளிவு அவசியம். My dear pastor, clearness is very important. தேவ சபையிலே தெளிவு அவசியம். Clearness is important in the church of God. நம்முடைய வார்த்தையிலே தெளிவு. Clearness in our word. நம்முடைய தேவ செய்தியிலே தெளிவு. Clearness in our message. நம்முடைய ஆராதனை பாடல்களிலே தெளிவு. Clearness in the worship songs. நம்முடைய ஜெபத்திலே தெளிவு. Clearness in our prayer. ஒரு செய்தியை கேட்டார்களே ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் அதிலே ஆகாரம் இருக்க வேண்டும். If anyone listens to the message, everyone should get the food from it. நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் இருக்க கூடாது. We should not have stumblings in our life. எந்த காரியமாய் இருந்தாலும் சரி. Whatever thing it may be. என் அன்பு போதகர்களே. My dear pastors. என் அன்பு விசுவாசிகளே. My dear believers. தேவ சமூகத்திலே கேட்டு தேவ சமூகத்திலே தெளிவை பெற்று அதன் பின் செய்யுங்கள். Ask in the presence of God the clearness and do it accordingly. வெறி கொண்டவன் தடுமாறுவான். The drunken will stumble. தடுமாறும் பொழுது சபை என்னாகும்? When he stumbles, what will happen in the church? சபை ஜனங்கள் தடுமாறுவார்கள். People of the church will also stumble. சபை ஜனங்கள் சிதறுவார்கள். The people of the church will be scattered. அவர்களுக்கும் தடுமாற்றம் ஏற்படும். Even stumbleness will come to them. ஆகவே தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாய் செய்யுங்கள். So without stumbleness, do it clearly. மூன்றாவது பாருங்கள். See the third one. மத்தேயு 24:49 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். Listen to me. Reading from Matthew chapter 24 and verse 49. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் ஊழியக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டார். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். But if that evil servant says in his heart, my master is delaying his coming, and he begins to beat his fellow servants and to eat and drink with the drunkards, the master of that servant will come on the day when he is not looking for him and at an hour that he is not aware of, and will cut him into two and appoint him his portion with the hypocrites. They shall be weeping and gnashing of teeth. தேவ ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும்? How the servants of God should be. முதலாவது தேவனுடைய வருகைக்காய் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். First they have to prepare the people for the coming of God. என் எஜமான் வர காலம் தாமதிக்கிறார் என்று சொல்லி நினைத்தானாம். He thought that my master is delaying his coming. ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதும் வரலாம். Lord God may come at any time. இன்றைக்கு வருவார் என்ற அந்த எண்ணத்தோடு கூட ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. Prepare the people in the thought that today he will come. அதுதான் மிக முக்கியம். That is very important. ஏனென்றால் இந்த ஊழியக்காரன் சொன்னான். Because this servant of God said. எஜமான் வர தாமதிப்பார். Master will delay his coming. எஜமானனுக்கு எல்லாம் கொடுத்து விட்டார். He has given everything to the master. என்று வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் துவங்கினார். He started to drink and eat with the drunkards. இதுதான் வஸ்திரம் விலகி படுத்திருப்பது. This is what to lay it uncovered. என் அன்பு சகோதர சகோதரிகளே. My dear brothers and sisters. வெறி கொண்டு அலைய வேண்டாம். Let us not want a drunkard. தேவ சமூகத்தை தாழ்மையாய் காத்திருப்போம். Let us wait in the presence of God with humbleness. நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களை சரிப்படுத்துவோம். Let us correct our spiritual garments. கர்த்தர் வருகிறார். Lord is coming. இப்பொழுது ஜெபிப்போமா? Shall we pray now? பரிசுத்தமுள்ள எங்கள் அல்லாஹ்வே, உமக்கு நன்றி. Holy heavenly Father, we give thanks. இடுக்கமான பாதை வழியாய் அநேகர் கடந்து செல்கிறதை பார்க்கிறேன். I see many going in the narrow gate. கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord God is blessing you. உங்களுக்காய் பரலோக ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. Heavenly kingdom is waiting for you. தகப்பனே, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. Father, we give thanks for that. தேவ தூதர்கள் நம்மிடையிலே கடந்து வந்திருக்கிறார்கள். Angels of the Lord has come in amidst. பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். God has given them many gifts. இப்பொழுது அதை பெற்றுக் கொள்ளுங்கள். Now you receive it. இப்பொழுது அதை பெற்றுக் கொள்ளுங்கள். Now you receive it. தேவன் ஆசீர்வதிக்கிறார். God is blessing.
தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. The hand of the Lord is blessing you. தேவ தூதர்கள் இங்கும் அங்கு உலாவி வருகிறார்கள். Angels of the Lord are wandering here and there. யார் யாருக்கு என்ன தேவையோ இப்பொழுது கேட்கிறவைகளை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். Whoever is asking, they are receiving what they are asking. அதை விசுவாசியுங்கள். You believe it. தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். God is blessing you. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைந்து கொண்டிருக்கிறது. Diseases are getting healed in the name of the Lord. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் அப்புறப்படுவதாக. In the name of the Lord Jesus, may the diseases move away. பொல்லாத செய்வனை கட்டுக்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுவதாக. The wicked witchcraft be removed in the name of the Lord Jesus. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். Holy Father, we give thanks. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். Thanks Lord for blessing your children. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. In the name of the Lord Jesus, we pray Father. கர்த்தர் பிஷப் ஜான் எஃப் அருள்தாஸ் அவர்களுக்கு உரைத்தது. சபை வளர்ச்சி கருத்தரங்கு நடத்த, சுகமளிக்கும் ஆராதனை நடைபெற, சபை போதகர்களை தீர்க்க தரிசன போதகர்களாய் மாற்ற, உலகெங்கும் ஊழியர்களை எழுப்ப, மகனே மகளே என் பாரம் இதுதான், பெத்தேல் என்ற போதகர்களின் பயிற்சி கூடத்தை கட்டு. இதற்காக உதவுபவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்களுடைய தடைகளை நான் நீக்கி போடுவேன், பொருளாதாரத்தில் செழிப்பை கட்டளையிடுவேன், பெத்தேல் கட்டிடத்தை கட்ட இடம் வாங்குவதற்கு 1 கோடி ரூபாய் தேவை, உங்களால் இயன்ற காணிக்கையை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள். உங்கள் காணிக்கைகளை வங்கியின் மூலமாகவோ அல்லது டிடி செக் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். டிடி அல்லது செக் அனுப்ப வேண்டிய பெயர் பெத்தேல் ப்ராஃபிட்டிக் ட்ரஸ்ட் அல்லது ஜான் எஃப் அருள்தாஸ் என்ற பெயருக்கு அனுப்பலாம். எங்கள் வங்கியின் விவரங்கள் அக்கவுண்ட் நேம் பெத்தேல் ப்ராஃபிட்டிக் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 9160200445044, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் நேம் காரைக்குடி, ஐஎஃப்எஸ் கோட் UTIB 0000793. எங்கள் முகவரிக்கு நீங்கள் மணி ஆர்டர் மூலமாகவும் அனுப்பலாம். எங்கள் முகவரி பெத்தேல் ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி, 45 ஜெய்ஹிந்த் நகர், கலனிவாசல், காரைக்குடி 630002. எங்களுடைய முகவரி பெத்தேல் தீர்க்க தரிசன ஊழியங்கள், தபால் பையன் 1, செக்காளை, காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம், 63000001. தொடர்புக்கு 8760568546 மற்றும் 7373730576. எங்களுடைய இமெயில் ஐடி aruldasjohn@yahoo.com. website www.vpraisejesus.com.